ஜில்லு, இந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? லண்டன் மியூசியத்துல இருக்கிற மெழுகு சிலை மாதிரியே இருக்க. உன்னை அப்படியே ஒரு சிலையா வடிக்கவா. எப்படி? நீ ஒரு போஸ் கொடு, நான் உன்னை அப்படியே இந்த மெழுகாலே சிலையா செய்யறேன். ஏய், என்னடா இதெல்லாம் வச்சிருக்க? சிறு துரும்பும் சிலை செய்ய உதவும் ஜில்லு, நீ போஸ் கொடு. இது சூப்பர், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. வீட்டு சீக்கிரம் பண்ணுடா, ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ஆ, ஓகே ஓகே ஓகே. விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது, அதுவே போதுமே, வேறு எதுவுமே வேண்டாமே பெண்ணே. லவ் யூ ஜில்லு, என்னோட இந்த சின்ன காதல் பரிசை ஏத்துப்பியா? சந்தோஷமா வச்சிருக்க ஜில்லு, காதலிக்கிறது முக்கியம் இல்ல, காதலையும் காதலியையும் கொண்டாடணும், அதான் முக்கியம். செலிப்ரேட் தி லவ், யுவர் கேர்ள் அண்ட் யுவர் லைஃப். நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இப்ப நீ என்ன பண்ணுவியா? பேசாம படுத்து தூங்குவியா? நான் உனக்காக விசிறி விடுவேன். நீ தூங்கல. கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் இல்ல. வா. பாட்டு போட்டா? ஆ, போட் போட். பாருங்க, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டீங்க.
ரெட்டு எப்பவுமே எனக்கு தான், புரியுதா? தீஞ்ச வட உதப்ப உண்ண கருப்பு பையா. ஆமா பாண்டி, ரெட் எப்பவுமே உனக்கு தான். நான் இங்க இருக்கிறேன், நீ எங்கேயோ பார்த்து பேசி. என்ன பாண்டி, நான் சொன்னது கரெக்ட் தானே? ரெட் எப்பவுமே உனக்கு தான் பாண்டி. நீ எங்கேயோ போயிட்டடா கஜிரே. இந்த பிரேம் சும்மா சொல்ல கூடாதுரா. யாரு நீ? சம மெசல் ஆகிறாள. பசங்களா, நீங்க விளையாடுங்க, நான் அப்படியே ஒரு ஆக்டிங் போட்டு வந்துறேன். இதுதான் என்னோட ஒரே பிரச்சனை. மற்றவங்களுக்கு நான் நல்லது நினைச்சாலும் என்னை கெட்டவன தாங்க பாக்குறாங்க. வெயில நடந்து போனீங்கன்னா உங்க அழகு பாதிக்கப்படும் சொல்றேன். அது ஒரு தப்பா? நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். என்கிட்ட புல்லட் இருக்கு. சும்மா ஆளுமா டோலுமாவா உங்களை கசங்காம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். ஒரு ஹெல்ப்புக்கு தானங்க கேக்குறேன். உங்க ஹெல்பிங் டெண்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாண்டி. தேங்க்ஸ்ங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா சொல்லுங்க. இந்த வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, அப்புறம் இந்த பல்லு போன கிழவி, இப்படி யாராவது ரோட்ல வருவாங்கல்ல, அந்த மாதிரி யாருக்காவது உங்க பொது சேவையை செய்யுங்க. எனக்கு உங்க ஹெல்ப் வேண்டாம். ஐயோ இருங்க, பேசிட்டு இருக்கும்போதே போறீங்க. நீங்க நடந்தீங்கன்னா எனக்கு கால் வலிக்குங்க. அதாங்க சொல்றேன், நீங்க வாங்க, புல்லட்ல கொண்டு போய் டிராப் பண்றேன். ஹலோ, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இவகிட்ட பேசிட்டு இருக்கான். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். ஏய், ரோட்ல தனியா போற பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ பிரதர், எதுக்கோ எங்கயோ வேத்த மாதிரி. அது எப்படி பிரதர் கரெக்டா நான் போற இடத்துக்குலாம் நீங்க வந்துடுறீங்க? என்ன பிரதர், அவங்க தான் பேசிட்டு இருக்கோன்னு சொல்றாங்கல்ல, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போலாம் இல்ல? வேணா பாண்டி, உன் விஷயத்துல நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன், என் பொறுமையை சோதிக்காத. பிரதர், நான் இவங்க கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன பிரதர்? அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன். கிழிச்ச, ஏதோ தனியா வந்ததுனால நின்று பேசுற. இதுவே மீனாட்சியோட வந்திருந்தா பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருந்திருப்ப. எனக்கு தெரியாது உன் பாசத்தை பத்தி. ஏன் பிரதர், நானும் தெரியாம தான் கேக்குறேன். அது என்ன, இந்த ஊர்ல யாருக்கு பிரச்சனைனாலும் சூப்பர் மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி கரெக்டா பறந்து வந்துடுறீங்க? ஓ, நீங்க ஹீரோ இல்ல, நான் அதை மறந்துட்டேன். ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சா எப்படி பிரதர்? அப்புறம் நாங்களாம் எங்க போறது? ஏய், உங்ககிட்ட எனக்கடா பேச்சு. கலையரசி உட்காரு போலாம். இவனை வெறுப்பேத்தியே ஆகணும். என்னடா ரொம்ப பாசம் உள்ள மாதிரி நடிக்கிற? மீனாட்சி விஷயத்துல எத்தனை தடவை என்ன மூக்கறுத்திருப்ப? இன்னைக்கு உன் மூக்க நான் அறுக்கிறேன் பாரு. ஏய், என்ன பாக்குற, உட்காரு. மீனாட்சி கூட நீ போகும்போது எனக்கு எப்படி எல்லாம் வலிச்சிருக்கும், இப்ப அதே வலி உனக்கும் வலிக்கட்டும்.
உன்கிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன், உட்காரு. பாண்டி மேடம், எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். சொல்லுங்க மேடம். செங்கோட்டை வரைக்கும் போகணும், கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றீங்களா? பஸ் ஸ்டாண்ட் என்ன மேடம், பஸ் ஸ்டாண்ட் டைரக்டா செங்கோட்டைக்கே எடுத்துட்டு போய் டிராப் பண்றேன். ஏய் லூஸ் ஆடி நீ. பிரதர், உங்க விக்கெட் போயிடுச்சு, நீங்க அவுட். நீங்க கிளம்பலாம், கிளம்புங்க. கலையரசி, நீ முட்டாத்தனம் எதுவும் பண்ணிட்டு இருக்காத. ஐயோ, நடக்கிறது கனவா நினைவான்னு தெரியல. என் வாழ்க்கையில நல்லது நடந்துடும் போல இருக்க. பாண்டி, பாண்டி லேட் ஆகுது. ஐயோ ஒரு நிமிஷங்க, பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் தாய் குடுங்கா. இந்த பாண்டி வாங்க மேடம், உட்காருங்க. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் வேட்டையான ஜெயிச்சிருக்க. தெய்வமே, அப்படியே சேர்த்து வச்சிரு தெய்வமே. ஆ, என்னடா எங்கேயோ தட்டினா எங்கேயோ காயின் விழுது. ஆக மொத்தத்தில் ரெண்டு விழுந்துருச்சுல்ல. நடந்துக்க மாட்டேன். இப்ப ஏன் கண் கலங்குற கலையரசி? என்ன கேட்டா நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்வேன். இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணாதான் அந்த பையனும் நம்ம வசத்துக்கு வருவான். நீ வேட்டையா வேட்டையான்னு பின்னாடியே உருகுறதுனால்தான் அவன் சீ போன்னு உன்னை துரத்துறான். இன்னைக்கு நீ இப்படி பண்ணிருக்கல்ல, நீ வேணும்னா பாரு. கலையரசின்னு அவன் அடிச்சு பிடிச்சு ஓடி வருவான். தான் ஆடாட்டாலும் தான் தசையாடும் சொல்லுவாங்கல்ல, உன் மேல அவன் வச்சிருக்கிற அன்பு அவனை சும்மா இருக்க விடாது. நீ எப்படி கண்டவன் கூட பைக்ல வரலான்னு வந்து சண்டை போடுவான். அதுதான் அத்தை, சண்டை போடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சண்டை போடட்டுமா, பயப்படாத. அவன் சண்டை போட்டாதான் அவன் மனசுல நீ இருக்கிறன்னு அர்த்தம். எவ்வளவு எவன் கூடவோ வண்டியில போனான்னு இருந்தா அவன் மனசுல நீ இல்லன்னு அர்த்தம். பாக்கலாம், அத மீறி அவன் சண்டை போட்டு ரொம்ப கத்துனான்னா அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத. கலையரசி, வேட்டைய வராத, நீ உள்ள போயிரு, நான் பேசிக்கிறேன். சரிங்க. கலையரசி, எங்கம்மாவ? என்னடா வெயில் அதிகமா, ரொம்ப சூடா வர? எங்கம்மாவ? மீனாட்சி இங்க வரலையேப்பா. நான் மீனாட்சி பத்தி கேக்கல, கலையரசி எங்கன்னு கேட்டேன். ஓ, நீ இவ்ளோ உரிமையோட கேக்கவும் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா, இவ்ளோ பரபரப்பா எதுக்கு கலையரசி கேக்குற? அவகிட்ட ஏதாவது பேசணுமா? மருமக மருமகன் மடியில உட்கார வச்சு கொஞ்சம்னால நீங்க என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? என்ன அசிங்கப்படுத்தணும்னு கேவலம் அந்த பாண்டி கூட பைக்ல ஏறி போனா தெரியுமா? அதான் எனக்கு தெரியுமே வெட்டையா. பாண்டி இறக்கி விடும்போது நான் வாசல்ல தான் இருந்தேன். பரவாயில்ல, பத்திரமா அவன் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டான்.
நீயும் கூட சேர்ந்துட்டு என்ன வெறுப்பதி பாக்குறியா? இதுல நீ வெறுப்பாக என்னடா இருக்கு? யாரு யாரு கூட பைக்ல போனா உனக்கு என்ன? ஏய், இங்கதான் இருக்கியா நீ? போகாத போகாதான்னு சொல்லிட்டே இருக்க, நீ படு தைரியமா ஏறி போற. உனக்கு என்ன அவ்வளவு கொழுப்பாயிருச்சா? அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? அவன் கூட போய் ஜோடி போட்டு போற. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, படிச்சவ தானே நீ? நல்லா அப்படியே. ஏய் நில்லுடா, நான் தானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீ என்ன அவகிட்ட குதிச்சிட்டு இருக்க? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்ல வெட்டையா. யாரோ யார் கூடவோ வண்டியில போனா நீ ஏன் டென்ஷன் ஆவற? மா, நீ அவ கூட சேர்ந்துகிட்டு கண்டபடி பேசாதம்மா. இவ யாரோவா? இவ யாரோவா? பின்ன யாருப்பா? ஓம் பொண்டாட்டியா? சொல்லுப்பா, யார் அவ? ஏன் ஃப்ரெண்டா இருந்தா ஒரு அக்கறையில கேள்வி கேட்க கூடாதா? வேணான்ற தாலி கட்டின புருஷனா இருந்தா கேள்வி கேளு. இந்த ஃப்ரெண்டு கிண்டுக்கெல்லாம் இங்க வேலையே இல்ல வேட்டையா. கலையரசி வண்டியில வந்தது உனக்கு உறுத்தலா இருந்தா அவளுக்கு தாலி கட்டி பொண்டாட்டியே ஏத்துக்க. அதுக்கப்புறம் நீ என்ன வேணும்னாலும் தட்டி கேளுப்பா. நீ ஆச்சு உன் பொண்டாட்டி ஆச்சுன்னு நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அப்படி தாலி கட்ட முடியாதுன்னா உன் வேலையை பார்த்துட்டு போடா. நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஓஹோ, கேள்வி கேட்க கூடாதுல? அப்ப சரி, இனி நான் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன். கேட்டா எதையாவது கொண்டு அடிங்க. ஆ சரிப்பா. ஏய், பாண்டி கூட மட்டும் இல்ல, அவங்க கூட சிவான் ஒருத்தன் தெரிவான்ல, அவங்க கூட வண்டியில போ. நான் கேட்கவே மாட்டேன். நடத்துங்க, இதெல்லாம் எங்க போய் முடியுது நானும் பாக்குறேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. இன்னும் நீ போலியா? போயிருப்பேன்னு நினைச்சினேப்பா. மீனாட்சி, வாஷிங் மிஷின்ல துணி இருக்கு, அதை எடுத்து காய போட்டுருமா? போமா, இப்ப பாரு, ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டு நீயே போய் காய போடுப்போ. ஏண்டி, என்னால முடியலன்னு தான உங்ககிட்ட சொல்றேன். பாருங்க இவ எப்படி பண்றானே. இப்ப என்ன, துணிய காய போடணும் அவ்வளவுதானே? விடு, நான் காய போடுறேன், நீ போய் வேற வேலையை பாரு. நீங்க தானே ஆளை விடுங்க சாமி, காய போடுறேங்கிற பேர்ல இருக்கிற துணியெல்லாம் தரையில போடுவீங்க, திரும்ப என்னால துவைச்சிட்டு இருக்க முடியாதுங்க. அப்ப ஆளை விடு, நீய காய போடுங்க. அம்மா, இது என்னடி புக்கு? எப்ப பாரு இதையே கையில வச்சிட்டு இருக்க? அப்படி என்ன தாண்டி படிக்கிற? மா, இது மேல பரண்ல இருந்துச்சு, இந்த பேங்க் எக்ஸாம் எல்லாம் வரும்ல அதுக்கான புக் இது. எடுத்து பார்த்த, இது ஆப்டிடியூட் க்வெஸ்சனாவே இருந்துச்சா? அதான் சும்மா எடுத்து படிச்சிட்டு இருந்தேன். படிச்சு கிழிச்ச, அப்படியே பெரிய பேங்க் ஆபீசர் ஆக போறியாக்கும். ஏன் நான் ஆக மாட்டேனா? ஏப்பா, நான் பேங்க் ஆபீசர் ஆக மாட்டேனா? யாரு சொன்னா? உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ பேங்க் மேனேஜரா கூட ஆவே. மீனாச்சி, அப்படி சொல்லுங்கப்பா. நல்லா உசுப்பேத்தி உசுப்பேத்தி உச்சாணி கொம்புல ஏத்தி வச்சிருங்க. ஏ மகடி, நான் அப்படித்தான் செல்லம் கொடுப்பேன். நீ புக்கப்படி மீனாச்சி. மேடம் போஸ்ட். அட வாப்படிரு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க? எனக்கு என்ன? அம்மா, யாருக்கு லெட்டரு? மீனாட்சிக்கு தான் சார் லெட்டரு. வேற சரவணங்கிட்ட இருந்து வந்திருக்குமோ?